வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வில்லேஜ் டேட்டாபேஸ். நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை டு கன்னியாகுமரி போகக்கூடிய அந்த ஹைவேல தான் இருக்கேன். நியர்பை மேல்மருவத்தூர் பக்கத்தில் இருக்கேன். இந்த கன்னியாகுமரிக்கு வந்து ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். அது வந்து சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரலையுமே லிஃப்ட் கேட்டு லிஃப்ட் மூலமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். ஸோ இதை நான் வீட்டில் சொன்னதுமே அவங்க ஒத்துக்கல. ஸோ எதுக்கு உனக்கு இந்த ரிஸ்க்கு அப்படின்னு தான் வந்து கேட்டாங்க. நான் நீங்கள் இருக்கிற நம்பிக்கையில் தான் வந்து நான் கிளம்பி வந்துட்டேன் வீட்டில் சொல்லிவிட்டு. ஸோ இப்போ நான் வந்து மேல்மருவத்தூர் பக்கத்தில் இருக்கேன். இங்கேருந்து தான் வந்து நான் என்னுடைய முதல் லிஃப்ட் கேட்குற படலம் வந்து ஸ்டார்ட் ஆகும். நான் இந்த கன்னியாகுமரி போகிறதுலையும் பல பேரை சந்திப்பேன், பல அனுபவங்கள் வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து ரொம்பவும் வித்தியாசமான அனுபவமாக தான் இருக்கும். ஸோ காசே இல்லாமல் வந்து கன்னியாகுமரி வரலையும் போகிறது, இந்த அனுபவம் வந்து உங்களுக்கும் கிடைக்கும். தொடர்ந்து பாருங்கள் நான் யாரெல்லாம் சந்திக்கிறேன், எந்த மாதிரியான அனுபவம்லாம் வந்து எனக்கு கிடைக்கும் அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து என் கூடவே வாங்க. என் கையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா விதைப்பந்துகள். நான் கன்னியாகுமரி போகிற வரையிலையும் இந்த விதைப்பந்துகளை வந்து ரோட்டு ஓரத்தில் போட்டுக்கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். மொத்தம் என்கிட்ட 500 பந்துகள் இருக்குது. இந்த விதைப்பந்துகளை வந்து ஒரு அமைப்பு தான் வந்து எனக்கு இலவசமாக கொடுத்தாங்க. அது யார் என்ன அப்படின்றத இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். இந்த விதைப்பந்துகளை பொறுத்தவரையிலையும் நம்ம ரோட்டில் போட்டோம் அப்படின்னா மழை பெஞ்சு நனைஞ்சிதுன்னா உடனே முளைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனுடைய தன்மை அப்படி தான். நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த பயணத்தை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என் கூடவே வாங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், வாங்க போகலாம். நான் வண்டலூரில் இருந்து தான் வந்து இந்த பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருந்தேன். இந்த விதைப்பந்து வாங்கிறதுக்காக திருவண்ணாமலை போயிட்டதுனால நான் இப்போது இந்த மேல்மருவத்தூர் அங்கேருந்து தான் வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு யார் லிஃப்ட் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. என்ன பண்ண போகிறேன்னே தெரில, எப்படி கன்னியாகுமரி போய் சேர போகிறேன் அப்படின்னே தெரில. ஒரே ஒருத்தர்கிட்ட லிஃப்ட் கேட்டேன், கொடுக்கல. வெயிட் பண்ணுறேன். கஷ்டமாக இருக்குது லிஃப்ட் கேட்க, கஷ்டமாக இருக்குது. தேங்க்ஸ் ஜி, ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நன்றிண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. கேட்டேன் வந்து ரொம்ப நேரம் நின்றுன்னு இருந்தேன். நிறைய லிஃப்ட் கேட்டேன், யாரும் கொடுக்கல. அப்புறம் ஒரு காருக்காரு அவரே பார்த்து நிறுத்தி லிஃப்ட் கொடுத்தாரு. திண்டிவனத்துலேருந்து விழுப்புரம் போகிற அந்த பைபஸில் நிற்கிறேன். இங்கேயும் ரொம்ப நேரமாக லிஃப்ட் கேட்குறேன், யாரும் கொடுக்கல. பார்த்தீங்கன்னா தெரியும் பைபஸில் இருக்கேன். சரி, பார்க்கலாம் யாருன்னா வராங்களான்னு. வந்தால் லிஃப்ட் கேட்டு போகலாம். திண்டிவனத்துலேருந்து விழுப்புரம் கிட்டே போயின்னு இருக்கேன். காலையிலேருந்து ஒரு 100 விதைப்பந்து வந்து வரவழியிலாம் போட்டுட்டு வந்தாச்சு. காலையில் கிளம்புந்து இப்போ தான் விழுப்புரம் கிட்டே வரப்போகிறேன். இப்போ வந்து எனக்கு லிஃப்ட் கொடுத்துக்கிறது வந்து நிஷாந்த் அண்ணன். நான் ஹாய், அவருக்கு ஒரு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிடலாம் இந்த இடத்துல. நிலத்தில் விளைஞ்சது. நீங்களே வந்து இந்த மசாலா அதெல்லாம் வறுத்து நானே தாங்க பேக் பண்ணி எல்லாம் நீங்களே எடுத்துக்கிறீங்க. பட்டாசமாக இருக்கணும். நான் முன்னாடி என்ன காசு வாங்கவே மாட்டேனேன். 2 பயிராவது எடுத்து சாப்பிட்டா தான் இந்த காசு வாங்குவேன். காக்கில் வீட்டிலே எட்ட வச்சு கொண்டு வந்திருக்கோம் பாருங்க. இந்த சச்சனே ஆகிடும். ஆனால் ஃபோன் நம்பர் இல்லை. சப்போஸ் இருக்கா என்னீட்டா இருக்குங்களா? நான் ஃபோன் நம்பர் தரேன் உனக்கு. பயிர் சொல்லுங்கள், நம்பர் சொல்லுங்கள்.
96 போட்டு வந்திருந்த வீட்டில் ஃபங்க்ஷன். சரி சரி இருக்கட்டும். 96 77 33 22 06 குமாரசாமி உடையார். குமாரசாமி உடையார். ஓ திருமங்கலத்திலேருந்து கன்னியாகுமரி போகிற அந்த பைபஸில் வந்து நிற்கிறேன். நேற்று கடைசியாக உளுந்தூர்பேட்டை செக் போஸ்ட்டில் வந்து பார்த்துருப்பீங்க. அங்கே வந்து ஒருத்தர் ட்ராப் பண்ணார். அங்கேயே வந்து 5 மணி ஆகிடுச்சு. அங்கேருந்து திருச்சி வந்து அங்கே ஸ்டே பண்ணிடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டு லிஃப்ட் கேட்டுகிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒரு கொரியர் எல்லாம் ஏற்றின்னு போகிற அந்த வண்டிக்கார் ஒருத்தர் வந்து டிரைவர் லிஃப்ட் கொடுத்தாரு. திருச்சி போனோம் அப்படின்னா ஸோ அவர் கன்னியாகுமரி தான் போகிறேன், என்ன வர்றதுன்னா வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். இல்லைனா நான் மதுரையில் இறங்கிக்கிறேன், அங்கேருந்து நான் லிஃப்ட் கேட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ நான் எதுக்காக போகிறேன், எப்படி போகிறேன் அப்படின்றத வந்து அவர்கிட்ட சொல்லும்போது அவர் என்னன்னாரு, நான் நிறைய பேருக்கு லிஃப்ட் கொடுத்துருக்கேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆளை பார்க்கல அப்படின்னு தான் சொன்னார். ஸோ அவருக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு மதுரை பஸ் ஸ்டாண்டு வரும்போது நைட்டு 12:30 ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டில் தான் வந்து நைட்டு ரூம் எடுக்கலான்னு பார்த்தேன். சரி ஒரு 4 மணிக்கு எழுந்து திருப்பம் கிளம்பிடலாம் லிஃப்ட் கேட்டு அப்படின்னு யோசிச்சு பஸ் ஸ்டாண்ட்லேயே படுத்துட்டேன். பஸ் ஸ்டாண்டில் வந்து பொதுவாக படுக்கக்கூடாது தான், அது எனக்கே தெரியும், சேஃப்டி கிடையாது. ஆனால் இருந்தாலும் வேறு வழி இல்லை, தலைக்கு பேக்கை வச்சுக்கின்னு படுத்துட்டேன். ஸோ காலையில் எழுந்து மதுரையிலேயே குளிச்சுட்டு அங்கே ஒரு டீ சாப்பிட்டு பார்த்தா திருமங்கலம் பஸ் இருந்தது, அந்த பஸ்ஸில் ஏறிட்டேன். பொதுவாக ஒரு நகரத்துக்குள்ளே வந்து லிஃப்ட் கேட்டோம்னா தரமாட்டாங்க, இதே நம்ம பைபஸில் நின்னோம் அப்படின்னா ஈஸியாக கிடச்சிரும். அதனால தான் இந்த திருமங்கலம் அங்கே வந்து கன்னியாகுமரி போகிற பைபஸில் வந்து நிற்கிறேன். விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ஸோ இந்த மாதிரி தான் வந்து போகும். பார்க்கலாம் யார் லிஃப்ட் கொடுக்குறாங்க என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு. கொஞ்சம் வரலையும் பைக்கில் லிஃப்ட் கேட்டு போகலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். ஆனால் ஒரு சில வண்டிங்க வந்துடுறதுனால ரொம்ப தூரம் கொண்டு போய் விட்டுறாங்க. ஸோ அதில் நம்மளுக்கு அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இதுதான் அந்த விதைப்பந்து. ஸோ இந்த மாதிரி இது வரலையும் சென்னையிலேருந்து மதுரை வரலையும் ஒரு 200 விதைப்பந்து வந்து போட்டுகிட்டே வந்தேன். நைட்டு கொஞ்சம் போட முடியல. ஸோ இப்போ ஒரு 300 பந்து இருக்குது. இந்த மாதிரி போகிற வழியில் நம்ம தூக்கி இப்படி ஒன்று ஒன்றா போட்டோம்னா போதும். ஸோ இப்படி போட்டோம் அப்படின்னா அது பட்டன் முனைச்சிரும். கொஞ்சம் தூர தூர தான் போடுறேன் இப்போதைக்கு, வீடியோக்காக உங்களுக்கு இங்கே போட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம போகிற வழியில் எங்கெங்கே நம்மளுக்கு போடணும்னு தோணுதோ, மரம் செடி இல்லையோ அந்த இடத்துல போட்டு போயிட்டோம்னா மழை பெய்யும்போது இது வந்து தானாக முளைச்சிக்கும். இப்போ நைட்டுக்கே மழை பெய்யுது அப்படின்னா இது தானாக முளைய ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் அது. பார்த்தீங்கன்னாவே தெரியும் உள்ளே வந்து அந்த மேலே வந்து சிறுதானியம் அதெல்லாம் இருக்கிறது தெரியும். ஸோ இதுக்கு உள்ளே வந்து ஒரு நாட்டு வேப்ப விதையோ புங்க விதையோ இழுப்பேன் அந்த மாதிரி ஒரு ஒரு விதை இருக்கும். அந்த விதைப்பந்துகளை வந்து பைக்கில் போகும்போதே போட்டுட்டு போவேன். ஒரு சில இடம் வந்து நடந்தே போடுவேன், கொஞ்சம் தூரம் நடந்தே போட்டுட்டு போவேன். சென்னையிலேருந்து திருச்சி வரவர்லேயும் ஏகப்பட்ட மரங்கள் வந்து ரோட்டு ஓரத்துலேயே இருந்தது. மதுரைக்கு அப்புறம் அங்கங்கே தான் இருக்குது, இன்னும் போனால் தான் தெரியும் எவ்வளோ மரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. போகிற வழியில் நம்ம எங்கே காலியாக இருக்கோ அங்கே போட்டுகிட்டே போகலாம்.
தேங்க்ஸ் பா. திருமங்கலத்திலிருந்து விருதுநகரில் வந்து அவர் இறக்கி விட்டுட்டு போயிட்டாரு. அவர் பேர் வந்து கார்த்தி, மெடிக்கல் ரெப்பாக இருக்காராம். அவர் வந்து காலேஜில் இருக்கும்போது இந்த மாதிரி விதைப்பந்துகளை ரெடி பண்ணி அவரும் அவங்க ஃப்ரெண்டும் பைக்கில் போய் நிறைய இடம் போட்டாங்களாம். ஒரு சில இடம் மட்டும்தான் முளைச்சிது அப்படின்ற மாதிரி நம்மக்கிட்ட ஷேர் பண்ணார். மதுரை வந்தால் வாங்க, கண்டிப்பாக மீட் பண்ணலாம். அங்கே இருக்கக்கூடிய அந்த சுற்றுலா ப்ளேஸ்லாம் என்னென்ன இருக்குன்றதை காமிக்கிறேன் வாங்க அப்படின்னு தான் சொன்னார். ஸோ சூப்பரான ஆள், தேங்க்ஸ் அவருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, தேங்க்யூ. பார்த்துப்போம். விருதுநகர்லேருந்து கோவில்பட்டி போகிற வழியில் ஆர்கே நகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா, ராம்கோ சிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சிமெண்ட்டு கம்பெனி இருக்குது, அந்த இடத்துல தான் இருக்கேன். இங்கேருந்து 170 கிலோமீட்டர் வருது கன்னியாகுமரிக்கு. பஸ்ஸில் போனாலே கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் ஆகும். லிஃப்ட் கேட்டு போகிறேன், எப்படி போய் சேர போகிறேன்னு தெரில, பார்க்கலாம் யார் லிஃப்ட் கொடுக்குறாங்கன்ட்டு. சாத்தூரில் வந்து ரொம்ப நேரமாக நின்று இருந்தோம். அங்கே வந்து அண்ணன் ராமலிங்க அண்ணன் வந்து வந்தார், அவர் தான் லிஃப்ட் கொடுத்துருக்காரு, அவருக்கு ரொம்ப நன்றி. நான் ரொம்ப நன்றி. ஹை பஸ்ஸில் ஈஸியாக வந்து லிஃப்ட் கிடச்சிது, ஆனால் உள்ளே வந்து டவுனுக்குள்ளே லிஃப்டே கிடைக்கும். ரொம்ப நேரம் நிற்கிறேன். 20 பேர்கிட்ட லிஃப்ட் கேட்டோம்னா ஒருத்தர் தான் லிஃப்ட் தராங்க. கொஞ்சம் அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இது வரையிலும் லிஃப்ட் கொடுத்த எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். லிஃப்ட் கொடுத்தாங்க இல்லையா, அவங்கெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வீடியோலேயே காமிச்சிருப்பேன் லிஃப்ட் யார் யாரெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்ட்டு. இன்னும் கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் இருக்குது. பஸ்ஸில் போனோம் அப்படின்னா 1 மணி நேரம் ஆகும். லிஃப்ட் கேட்டு போகிறதுனால எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல. 2 மணி நேரம் ஆகலாம், 3 மணி நேரம் ஆகலாம், எப்படியும் ஒரு 8-9 போய் ரீச் ஆகிடணும் அப்படின்னு இருக்கிறேன். போகிற வழியே லிஃப்ட் கேட்டுக்கிட்டே போகலாம், பார்க்கலாம் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வள்ளியூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய அந்த பைபஸில் தான் நிற்கிறேன், வள்ளியூர் பைபஸில் தான் நிற்கிறேன். இங்கேருந்து காவல் கிணறு அப்படின்னு சொல்லிட்டு காவல் ஒரு ஊர் இருக்குது, அது வரலையும் லிஃப்ட் கேட்டுட்டு அங்கேருந்து கன்னியாகுமரி போனோம். மொத்தம் ஒரு 43 கிலோமீட்டர் இருக்குது கன்னியாகுமரி போய் சேர்கிறதுக்கு. பார்க்கலாம் யார் லிஃப்ட் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி ஒரு 8 இல்லை 9 மணிக்குள்ளே போய் எப்படியாச்சும் கன்னியாகுமரி போய் ரீச் ஆகிடணும், லிஃப்ட் கேட்க ஆரம்பிக்கலாம். ரொம்ப இருட்டிடுச்சு, என்ன பண்ண போகிறேன்னு தெரில. இப்போ மணி வந்து இப்போ டைம் வந்து 6 ஆகுது, ரொம்ப இருட்டிடுச்சு பார்த்தீங்கன்னாவே தெரியும். என்ன பண்ண போகிறேன்னு தெரில. இங்கேருந்து காவல் கிணறு வரலையும் போகணும். நன்றிண்ணே, தேங்க்ஸ்ண்ணே, ஏன்னா இவ்வளோ நேரத்துக்கு ஹெல்ப் பண்ணீங்க, தேங்க்யூ. இப்போ
பார்த்தீங்க இல்லையா, அவர் வந்து காவல் கிணறு அப்படின்ற இடத்துல வந்து விட்டுட்டாரு. ஸோ இங்கேருந்து கன்னியாகுமரி பக்கம்தான் லிஃப்ட் கேட்டு போனோம், சரி ரிஸ்க் எடுக்க விரும்பலை. டவுன் பஸ் ஒன்று வந்தது பார்த்தேன், வரவழியில் டவுன் பஸ் ஒன்று வந்தது கன்னியாகுமரி போகிறதுக்கு. ஸோ அதில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கன்னியாகுமரி போகிறதுக்கு நான் அந்த பஸ் ஸ்டாப்பிங் அங்கே வந்து நிற்கிறேன். அதுக்கப்புறம் ரிஸ்க் எடுக்க வேணாம், கன்னியாகுமரி போய் ரீச் ஆனால் சரி. ஏன்னா ரொம்ப இருட்டிடுச்சு, அங்கே போயிட்டு ரூம் போட்டு ஸ்டே பண்ணணும். நேற்று நைட்டே மதுரை பஸ் ஸ்டாண்டில் தூங்கினேன், சரியாக கூட தூங்கவே இல்லை. பார்க்கலாம், போய் பார்க்கலாம். கன்னியாகுமரி வந்துட்டோம், பட்ஜெட்குள்ளே ரூம் எங்கன்னா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன். ரூம் போட்டு உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு நடந்து போயினே இருக்கேன். கன்னியாகுமரி வந்தது சந்தோஷமாக இருந்தாலும் ஆனால் ரொம்ப டயர்டாக இருக்கேன். ரூம் போட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் தான் உங்ககிட்டலாம் பேசணும். நான் வந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றதெல்லாம் வந்து சொல்கிறேன். ஸோ கன்னியாகுமரியில் இருக்கேன். ஸோ இதுதான் வந்து நான் நைட்டு ஸ்டே பண்ண ரூமு, 250 ரூபா இந்த ரூமுக்கு. நைட்டு 9 மணிக்கு நான் இந்த ரூம் அண்ட வந்துட்டேன். காலையில் சன்செட் பாயிண்ட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே பக்கத்துலேயே போட்டுட்டேன் ரூமு. ஓகே, 250 ரூபாய்க்கு ஓகே தங்கலாம். நல்லா படுத்தோடனே தூக்கம் வந்துடுச்சு. சிங்கிள் பெட்ரூமு. நான் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரலையும் லிஃப்ட் கேட்டு போயிருந்தேன். அந்த அனுபவம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து ஓவராலாக பார்த்துடலாம். ஸோ இந்த கன்னியாகுமரி ட்ரிப்பை பொறுத்த வரலையும் பல பேரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்சிது. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. யாருன்னே தெரியாதவங்க கூட நம்ம ட்ராவல் ஆகிறது, ஸோ சொல்லவே வேணாம் உங்களுக்கு. ஸோ இந்த ட்ரிப்பு வந்து மெயின் பர்பஸ் அப்படின்னு ஒன்றுமே இல்லை. எனக்கு வந்து ட்ராவல் பண்ணுறதெல்லாம் ஆசை, அது உங்களுக்கே தெரியும். அப்படி காசு இல்லாமல் வந்து சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரையிலையும் ட்ராவல் பண்ணணும்னு ஒரு ஆசை. ஸோ செலவாச்சு எனக்கு என்னென்னா ஒரு 300 ரூபா செலவாச்சு, சாப்பாடு ஒரு சிலதெல்லாம் சேர்த்து ஒரு 300 ரூபா ஆச்சு. ஸோ ஆனால் காசு இல்லாமல் வந்து நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன், சென்னை டு கன்னியாகுமரி அந்த மாதிரி. ஸோ இந்த ட்ரிப்பை பொறுத்தவரையிலையும் சென்னையிலேருந்து வண்டலூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் என்னால் வந்து மேல்மருவத்தூர் அங்கேருந்து தான் வந்து இந்த ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. ஏன் அப்படின்னா, நான் போகும்போது 500 விதைப்பந்துகளை வாங்கி போட்டுகிட்டே போனேன், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த விதைப்பந்தை கொடுத்தவங்க வந்து அந்த அமைப்பு யாருன்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய நீர் துளிர் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கம் தான். அவங்க தான் எனக்கு விதைப்பந்தை வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க இந்த ஏரிங்கள்லாம் தேர்ந்தெடுத்து தூர் வாரிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய நற்பணியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. பல தன்னார்வலர்கள் வந்து அந்த இயக்கத்தில் இருக்காங்க. அவங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றின இன்னும் டீட்டெயில் வந்து தெரியும். ஸோ அதுக்கு அடுத்ததாக அவங்க அந்த விதைப்பந்தை என்கிட்ட கொடுத்த உடனே நான் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தேன். திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டு, ஒரு கண்ட்ராக்டரு இது என்ன மூட்டைன்னு கேட்டார். அது விதைப்பந்து இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஸோ இதுக்கு வந்து டிக்கெட் எடுக்கணும், கால் டிக்கெட் நீங்கள் எடுங்க அப்படின்னாரு. நான் கட்டப்பேக்கில் வாங்கி போட்டுக்கிறேண்ணா அப்படின்னே. இல்லை அப்பயும் நீங்கள் கால் டிக்கெட் எடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். சரி, நான் கட்டப்பேக்கு வாங்கலான்னு போனேன். அப்போ வந்து ஒரு டிரைவர் என்னை தேடி வந்தார். என்னப்பா அதுன்னு கேட்டார். இந்த மாதிரி விதைப்பந்து தான் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொன்னார்னா, இதுக்கெலாம் யாருனா டிக்கெட் எடுப்பாங்களா, நான் வேறு பஸ்ஸில் ஏற்றி விட்றேன் வாங்க அப்படின்னாரு. அவர் போகிறது வந்து 2x2, அந்த பஸ்ஸு மேல்மருவத்தூரில் நிற்காது, சென்னை தான் நிற்கும். அதனால் நான் வேறு பஸ்ஸில் ஏற்றி விட்றேன் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போய் ஏற்றி விட்டார். ஸோ இந்த மாதிரி மனிதர்களும் இருக்கிறாங்க, இந்த மாதிரி ஆளுங்களையும் நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த ட்ரிப்பில் வந்து நான் ஒரு 3 நாள் பிளான் பண்ணேன், 3 நாளுக்குள்ளே போய் கன்னியாகுமரியை ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன், ஒரு 3 மணிக்கெலாம் திண்டிவனத்தை தாண்டி வந்து நிற்கிறேன். ஒரு 30 பேர்கிட்ட லிஃப்ட் கேட்டோம்னா யாருன்னா ஒருத்தர் தான் லிஃப்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதில் வந்து நான் பொறுமையை இழந்துட்டேன், வீட்டுக்கு திரும்பி போயிடலாம் அப்படின்னு யோசனையில் வீட்டுக்கும் கிளம்பிட்டேன். வீட்டுக்கு கால் பண்ணேன், நான் இந்த மாதிரி திரும்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்துரு வர்றதுனா, ஆனால் இதுக்கப்புறம் நீ எதனா ஒரு வேலை இந்த மாதிரி செஞ்சு அப்படின்னா நம்மளால் முடியாது அப்படின்ற உனக்கு அந்த தாழ்வு மனப்பான் வந்துடும், முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேஷன் பண்ணாங்க வீட்டில். ஸோ சரி என்ன தான் ஆனாலும் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி லிஃப்ட் கேட்க ஆரம்பித்தேன். கேட்டுட்டு அதுக்கப்புறம் சக்ஸஸாகவும் முடித்தேன். இதில் வந்து ஒரு 3 பேர் என்னால் மறக்க முடியாது. ஒரு கொரியர் வண்டி ஓட்டுற அந்த டிரைவரை, அவர் பேசும் காமிக்கல, அவர் வந்து பேஸ் காமிக்கல, எனக்கு வந்து வேலைக்கு ப்ராப்ளம் ஆகிடும், நான் உனக்கு லிஃப்ட் தரேன் ஆனால் எனக்கு வேலைக்கு ப்ராப்ளம் ஆகிடும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து லிஃப்ட் கொடுத்தாரு. அவர் என்ன சொன்னார்னா, நிறைய பேருக்கு லிஃப்ட் கொடுத்துருக்கேன் ஆனால் உன்ன மாதிரி ஆளுக்கு நான் லிஃப்ட்டே கொடுத்ததில்லை அப்படின்ற மாதிரி தான் சொன்னார். அவரையும் மறக்க முடியாது. அதே மாதிரி வந்து மதுரையில் ஒருத்தர் லிஃப்ட் கொடுத்தாரு ஸ்கூட்டியில்,
கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு பேர். அவருமே வந்து காலேஜ் படிக்கும்போது நிறைய விதைப்பந்தெல்லாம் ரெடி பண்ணி அதை வழியில் போட்டுட்டு போனதாகவும் அவங்க ஃப்ரெண்டும் அவரும் வந்து இந்த மாதிரி வேலையை செஞ்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கினார். ஒரு டீ வாங்கி கொடுத்தாரு. ஸோ அதுவும் மறக்க முடியாது அவரை. அதுக்கு அடுத்ததான் வந்து ஒரு கேரளா மலையாளி டிரைவரு, அவருமே சூப்பரான ஆள், லிஃப்ட் கொடுத்தாரு. அவர் ஓப்பனாக சொன்னார், ரன்னிங்கில் இருக்கும்போது பெரும்பாலான டிரைவருங்க வந்து லிஃப்ட் தரமாட்டாங்க, நீங்கள் எங்கேயாச்சும் இந்த ஹைவேல டோல்கேட்டில் இந்த மாதிரி இடத்துல வண்டி நிற்கும் போது லிஃப்ட் கேளுங்க, கண்டிப்பாக தருவாங்க அப்படின்ட்டு. ஆனால் அது உண்மைதான், மூணு லாரியில் நான் போனேன், மூணுமே வந்து நிற்கும்போது தான் கேட்டேன், கொடுத்தாங்க. ஆனால் ரன்னிங்கில் இருக்கும்போது தரல. நான் லிஃப்ட் கேட்கும்போது ஒரு 20-30 பேர்கிட்ட லிஃப்ட் கேட்டேன்னா அதில் ஒருத்தர் தான் கொடுப்பாங்க. ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நானும் வண்டியில் போகும்போது நிறைய பேர் லிஃப்ட் கேட்பாங்க, யாரோ ஒருத்தருக்கு தான் லிஃப்ட் கொடுப்பேன், எல்லாருக்கும் கொடுத்துட மாட்டேன். ஸோ அப்போ லிஃப்ட் கேட்குறவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுது. இதுக்கப்புறம் யாருன்னா லிஃப்ட் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் கொடுப்பேன், ஏன்னா அந்த மனநிலை இருந்தது எனக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் பொதுவாக லிஃப்ட்டே கேட்க மாட்டேன் யார்கிட்டையும், நடந்து கூட போயிடுவேன். ஆனால் லிஃப்ட் கேட்கணுன்னாவே எனக்கு கூச்ச சுபாவம் அதிகம். ஸோ அதை வந்து ஃபுல்லாக குறைஞ்சிச்சின்னு சொல்ல முடியாது, ஒரு 40% கொஞ்சம் ஓகே, அந்த தாழ்வு மனப்பான்மைன்றது வந்து எனக்கு குறைஞ்சிது. ஸோ இந்த ட்ரிப்பில் அது பொதுவாக பார்க்கணும் அப்படின்னா, இந்த ட்ரிப்பில் வித்தியாசமான அனுபவம், வித்தியாசமான மனிதர்களை வந்து சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்சது, அதுவே மிகப்பெரிய சந்தோஷம்தான். என்னுடைய நீண்ட நாள் ஆசை காசு இல்லாமல் எங்கேயாச்சும் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நிறைவேறியிருக்கு. மொத்தத்தில் நான் பல இடங்களுக்கு ட்ரிப்பு போயிருக்கேன், அங்கே தராத சந்தோஷம் இந்த ட்ரிப்பில் வந்து எனக்கு கிடைச்சது, ஒரு ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோ வந்து என்னால் போட முடியும், ஏன்னா உங்களுடைய சப்போர்ட்டு நீங்கள் இருக்கீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த மாதிரியெல்லாம் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணலாம், அதையும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி வந்து பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.